திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வரப் பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொன்னார் கடல்களை மனமொழிமைகளால் வழுத்தி கொண்டு திருவாவுதுரை ஆதீன குரு முதல்வரையும் ஒரு மகா சன்னிதானத்தையும் பணிந்து வணங்கி கொண்டு அருமையான முறையிலே தினந்தோறும் ஆன்மாக்கள் உய்ய வேண்டிய கருத்துக்களை எல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளாக வேதம் ஆகமம் புராணம் திருமுறை சித்தாந்தம் என்று பல்வேறு வகையிலும் தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று வரையிலும் இந்த குருலிங்க சங்கம பக்தி செய்யணும் பேணணும், பேணாட்டா கூட பரவாயில்ல, நிந்திக்க கூடாது, இதெல்லாம் இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது, நரகந்தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதாரம். இப்போ ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் அவருக்கு, இந்த நேரத்துல அவர் எதற்காக பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு சேக்கிழா பெருமான் சொல்றாரு, மாதவம் செய்த தெந்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தந்தருளர். அப்ப அடியார்களை வணங்காத ஒரு தீது இருந்தது, அந்த தீது நீங்கும் பொருட்டாக திருத்தொண்ட தொகையை அருளும்படி இறைவன் திருவுள்ளம் கொண்டு இவரை நமக்காக பூலோகத்திற்கு அனுப்பி தந்தார் என்று நித்திய பாராயணத்துல கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு பதிகம் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற பதிகம். ஆக இவ்வாறாக அந்த சிந்தனைகளை முடித்துக்கொண்டு அடுத்து இன்று பொறை உடைமை என்று ஒரு தலைப்பு. பொதுவாக பொறை அல்லது பொறையுடைமை அப்படின்னா பொறுத்து போறது அப்படின்னு சொல்லுவோம், பொறுமை. யாராவது நமக்கு வந்து ஒரு கெடுதல் பண்ணினா கூட அதை சகிச்சுக்கிட்டு பொறுத்து போறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க திருமூல தேவ நாயனார் பொறைன்னு எதை சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை எட்டலும் அவன் அருளை பெறலும் அதுதான் நமக்கு பொறை அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப அப்ப சிலர் வந்து ஏன் நிந்திக்கிறாங்க, குருலிங்க சங்கமத்தை எதற்காக நிந்திக்கின்றார்கள் என்று பார்த்தோமானால், அவர்கள் பொறாமையுடையார், அதாவது பொறுமையின்மை, அதனால அதையெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிந்தைகளை எல்லாம் சொல்லி அதன் பின்பாக இந்த அதிகார இயைபு வந்து அதன் பின்பாக அந்த பொறையுடைமையை வைக்கின்றார். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு, முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும், தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது ஒளிவது மாகமை ஆமை அப்படின்னு சொல்றார். அப்ப பொறைனா என்ன அப்படிங்கறத இந்த பாடல் மூலம் நமக்கு எடுத்து சொல்றார். இந்த உலக போகங்களே இறுகி பற்றி கொண்டு இருப்பவர்களுடைய நெஞ்சில ஒரு பள்ளி இருக்கு. நமக்கு வீட்டுல செவர்ல, அப்புறம் அலமாரில இல்லையா, கதவுல ஜன்னல் எல்லாம் பள்ளி பார்த்திருப்போம். ஆனா நெஞ்சில ஒரு பள்ளி இருக்குன்னு திருமூல தேவ நாயனார் சொல்றார். அது முதிர்ந்து வளர்ந்து என்ன பண்ணுதா, அந்த மூக்கையும் நாக்கையும் இல்லையா மறைக்குது, அதாவது அதோட பின்னி கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது என்னதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யான் என்ற அகப்பற்றைத்தான் பள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அகப்பற்று பெரிதா வளர்ந்துகிட்டே வரும்போது ஞானத்தை விளங்க விடாது, மறைத்து விடும், அப்படி மறைந்து நிற்கும். அதனால
அது முற்றி கிடந்ததுங்கர், அது வளர்ந்து முற்றி கிடந்தது அப்படின்னு சொல்றாரு. மூக்கு நாவு ரெண்டையும் சொன்னதுனால ஏனைய இந்திரியங்களையும் நாம சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்றது, சிதைக்கின்ற சிந்தை, சிதைக்கப்படுகின்ற சிந்தை. சிந்தை எப்ப அழியும்னா யான் எனதுங்கிற செருக்கு. அதனால அந்த தன்முனைப்பு வரவே கூடாது. தன்முனைப்பே வராம முனைப்பெல்லாம் அடங்கி இருக்கணும் என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடலிலே திருமூல தேவநாயனார் எடுத்து உரைத்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக, ஞானம் விளைந்தவர் நம்மிடம் மன்னவர், சேனை விளைந்து திசைதோறும் கைதொழ, ஊனை விளைத்திடும் ஒன்பத மாதியை ஏனை விளைந்தருள் எட்டலும் ஆமே அப்படின்னு சொல்றார். இறைவனை பொறையுடைமையாக, அந்த பொறையுடைமை உடையவராக யார் தொழுகின்றார்களோ அவர்கள் அருள் பெறுவார்கள் அப்படின்னு அழகாக சொல்லுகின்றார். அதாவது சிவஞான முதிர்ச்சியில வணங்கினால் அவருடைய அருளை பெறலாம் என்று அதிலே கூறி, அதற்கு அடுத்தபடியாக ஒரு தலைப்பு, பெரியோரை துணை கோடல். பெரியவங்களெல்லாம் தனக்கு துணையாகவும் உறுதுணையாகவும் கொள்ள வேண்டும். அந்த பொறையுடையவர்களுக்கு அன்றி இந்த மாதிரி, அதாவது தன் முனைப்பு அடங்கி தன்னில் பிறரை மதிக்கக்கூடிய குணம், முதல்ல தன் முனைப்பு அடங்கணும், அப்பதான் பிறரை மதிக்க முடியும். அப்புறம் அவங்களெல்லாம் துணையாக கோடல், இதெல்லாம் பொறையுடையாருக்கு அமையும், பொறையுடையார் அல்லாத மற்றவருக்கு நிச்சயமாக அமையாது. ஆகையால் அதிகார இயல்பை பற்றி அதனை தொடர்ந்து நமக்கு இந்த தலைப்பில் நமக்கு ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஓடவல்லார் தமரோடு நடாவுவன், பாடவல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவன், தேடவல்லார் கருள் தேவர் பிரானொடும், கூடவல்லார் அடி கூடுவன் யானே அப்படின்னு சொல்றார். நான் எப்படினாலும் அடியார்களோடு சேர்வேன். பெரியோரை துணை கோடல்ங்கிறது, பெரியோருங்கிறது யாருன்னா செயற்கரிய செய்வோர் பெரியோர், யாரு, எல்லாம் சுவாமியை வழிபடக்கூடியவர்கள் தான். அதனால அந்த மாதிரி நான் அடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அல்ல, பாடல் எப்படி ஆரம்பிக்கு, ஓட வல்லார். இப்ப இந்த உலகியலையே பெரிதுன்னு நினைச்சு கொஞ்சம் கூட அமைதி இல்லாம ஓடி அலைந்து கொண்டே இருப்பவர்கள் இல்லையா, அவங்களோட சேர்ந்து நான் நடந்து கொண்டு இருந்தேன், அதாவது நான் இயங்குகிறேன், அப்படிதான் நான் இருந்துட்டு இருக்கேன். அது மாதிரி பாட வல்லாரோடு கூடி அந்த ஒளியில கலந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப ஓடுகிறவர்களோட சேர்ந்து ஓடுறதும் பாடுறவங்களோட சேர்ந்து பாடியும் வாழ்ற நான், தேட வல்லார் கருள் தேவர் பிரானோடும், இறைவனை தேடி கூட எண்ணும் உண்மையான, அதாவது இறைவனை தேடி அவரோடு கூட வேண்டும் என்று எண்ணக்கூடிய உண்மையான அடியாரோடும் கூடுவேன் அப்படின்னு தன்மேல் வைத்து நமக்கு சொல்ற, நீங்க இப்படி இருங்க, அடியார்களோட சேர்ந்து இருந்தீங்கன்னா இறைவனோடு கூடலாம். அவர்களுக்கு தேடல் என்ன இருக்கும், இறைவனைத்தான் தேடுவாங்க. ஆக அங்கேனம் அதிலே நமக்கு ஒரு சிறப்பாக எடுத்து கூறுகின்றார். ஏற்கனவே நம்ம அடிக்கடி சிந்திக்கிற ஒரு விஷயம், 12 ஜூத்திரத்துல மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, அந்த இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய மலங்கள்ல இருந்து நீங்கிறதுக்கு திருக்கோயிலையும் அதுக்கப்புறம் அடியார்களையும் சிவமாக பாவித்து வணங்க வேண்டும். செம்மலர் நோன்தாள் சேரலொட்ட அம்மலங்கழி அன்பரோடு மறியி, மாலரனேயும் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே என்பது 12 சூத்திரம். அதே கருத்தை சொல்லக்கூடிய சித்தியார் பாடல்லையும், செங்கமலத்தாள் இணைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்து, ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு, அங்கு அவர் தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறைஞ்சி ஆடி பாடி, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பாடல் மேற்கொண்டு போகுது. ஆனா நம்ம இப்ப இதில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த 4 வரிகளை. சரி, ஆக அதற்கு அடுத்தபடியாக, அறிவார் அமரர்
தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவ தத்துவத்தை. நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி அடியார்கள் கூட்டத்துல இருப்பதே ஒரு பேரின்பம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அமரர் தலைவன் இல்லையா, தேவர்கள் தன்னோட தலைவனாகிய தேவ தேவனை தேடி அறிகின்றார்கள். அறிவார் அமரர்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களா, அவற்றை மாறாத அன்பு பெற்றவர்கள்லாம் சிவ தத்துவத்தை பெறுகின்றார்கள். ஒழுக்க நெறியில அசையாமல் நின்று அருள் வழங்குகின்ற பெரியாரோட நாம கூடி இருந்து வாழ்ந்தால் நமக்கு பேரின்பம் நிச்சயம் கிட்ட. இல்லைனா தந்தோ இந்த தாந்தோணித்தனமாக மனசுல தோன்றினபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் குரு மூலமாக தெரிந்து கொள்வது நல்லது. உலகத்துல 1000 நூல்கள் விற்கும், அந்த நூல்கள் அந்த உரைகள் நமக்கு சரிதானா, அது மரபு சார்ந்த உரைதானா அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்காம கிடைச்ச உரையெல்லாம் வாங்கி படிக்கிறது. இந்த யோக நிலைன்னு எடுத்துக்கிட்டால அதுக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு செய்யறது. வீட்டுல இங்கனா இப்படி செய்யும் போது பல இடர்பாடுகள் வந்துவிடும். அதனால நம்ம அடியார்களை தேடி இருந்தால் நமக்கு நிச்சயமாக பேரின்பம், அதாவது வீடு வேறு உண்டு அப்படின்னு சொல்றாரு. அவங்க கூட இருந்தா நிச்சயமா முக்கரணங்களால இந்த மூன்று வழிபாடு குருலிங்க சங்கம வழிபாட கண்டிப்பா செய்வோம். அப்ப நமக்கு வினை ஏறாது. சரி, அழகாக தார்சடையான் தன் தமராய் உலகினில் போர் புகழா எந்தை பொன்னடி சேருவர் வாயடையா உள்ளேர்வார்க்கு அருள் செய்யும் கோவடை தன்னெறி கூடலும் ஆமே அப்படின்ட்டு. சிவன் அடியாருக்கும் சிவனுடைய அடியாராகிய அவர்களை துணை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து இறைவன் திருவடியை சாருவாராய் மௌனமாக மனதால் தியானித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அருள் வழங்கக்கூடிய தலைவன் தேவதேவன், அவரை சார்ந்து அவர் அருளிய சிவநெறியில் நாம் ஒழுக வேண்டும் என்று நமக்கு எடுத்து உரைக்கின்றார். அவன் தமராதல் அப்படின்னு ஒரு சொல் வருது. சிவனடியாராக நாம் ஒழுக வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உடையான் அடியார் அடியாருடன் போய் அடையார் அலன்மேனி பதிசென்று புக்கேன் கடையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் வருகன ஓலம் என்றாரே அப்படிங்கிறார். நான் வந்து கைலாயத்தை நோக்கி போனேன், அந்த வாயில் காப்போர் வந்து என்ன இறைவன் திருமுன்பு சென்று அந்த வழிபடும்படி என்னை விட்டார்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ உடையான் அடியார் அடியாருடன் போய், அடியாருக்கும் அடியார் இல்லையா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அடியேன்னு சில இடத்துல சொல்வாரு, மிகுதியாக அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு. முதல் வரியே தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படிதான் சொல்வாரு. அதனால அடியார்க்கு அடியாரோட சென்று சூழப்படையும் செந்தழல் போன்ற மேனியும் உடைய தலைவனை சென்று நான் அடைந்தேன். படையார் அழல் மேனின்னு சொல்றாரு இல்லையா, அப்படி சின்னிறமா இருக்கக்கூடிய செந்தழல் மாதிரி இருக்கின்ற மேனி கையில ஒரு சூலம், அந்த படைங்கிறது சூலப்படை, அதையும் வைத்துக் கொண்டிருப்பவரை நான் அடைந்தேன். பதி சென்று புக்கேன் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடத்த போய் நான் அடைந்தேன். அது என்ன இடம், அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து திருக்கையிலே தான், கைலாயநாதன் அங்கதான் இருப்பார். அப்போ அங்க தலைவாயில இருக்கக்கூடியவங்க சுவாமி திருமுன்பு சென்று அறிவித்த உடனே சுவாமி வந்து என்ன சொன்னாரா, அவங்கள உள்ள வரவிடு அப்படின்னு சொன்னதுனால நான் அவர் திருமுன்பு சென்று அவரை வழிபட்டேன் அப்படின்ட்டு இவர் சொல்றார். இது நமக்கு நல்லா தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு சுவாமி வந்து வெள்ளை யானை அனுப்புறாரு. இப்ப அவருடைய குரு பூஜை நேரத்துல நமக்கு அது ஒரு இதோட தொடர்புடைய செய்தியாகவும் இருக்கிறது. அப்ப அவரு இறைவன் அனுப்பிய யானையில போறாரு, இவர் இப்படி போறாருங்கிறது உள்ளுணர்வு சொல்லுது யாருக்கு, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு. அதனால அந்த பறவைகள் விலங்குகளோட மொழிகளை எல்லாம் தெரிஞ்சிருந்த அவர் களரிட்டு அறிவாருங்கிற திருநாமம். ஆக அவர் என்ன செய்யறார், தன்னுடைய பட்டத்து குதிரையோட நாமத்துல அதுக்கு புரியிற மாதிரி அந்த பஞ்சாட்சரத்தை ஓத அதுக்கு பறக்கும் தன்மை வந்து விடுகிறது. அவரும் அங்க கைலாயத்துக்கு போறார்.
இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமியோட உள்ள போயாச்சு. வாசல்ல சேரமா நிக்கிறான்னு சொல்லும்போது நான் கூப்பிடலேன்னு தான் சுவாமி சொல்றார். இல்ல அவங்களும் ஒரு ஆர்வமா வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இவர் பொருட்டு அவரையும் சுவாமி அவருக்கும் பக்குவம் இருக்கிறது, ஆகையால் அவரை உள்ளே வரவேற்றார் என்று பார்க்கிறோம். நாளைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முக்திங்கிறத தெரிஞ்சு அவர் இல்லாத உலகத்துல இருக்க கூடாதுன்னு அவருக்கு நாளைக்கு அவர் சித்தி ஆகிறாருன்னா அதுக்கு முதல் நாளே கபால மோட்சத்துல இறைவனை சென்று அடைந்தவர் பெருமிழலை குறும்ப நாயனார். அதனால அடியார்களோடு நாம தொடர்புல இருந்தால் கண்டிப்பாக அந்த முக்தியானது கிடைக்கும். அருமை வல்லான் கலைஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லான் வல்லோன் பிறவிச்சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்தூழி இருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே அப்படின்னு சொல்றாரு. அந்த மும்மை ஞானமும் முற்றறிவுள்ள அடியார்களோட கூடுநமையால் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்ற. அருமை வல்லான்கிறது யார்? அருமையில் வல்லவன், கலைஞானத்துல விளக்கம் பெற்றிருப்பவன். பெருமை வல்லோன்கிறது யாரு? சுவாமி தான். நினைப்பற நினைக்க வேண்டிய பெருமையில இருக்கக்கூடியவர் அவர் தான். அவற்ற நம்ம வந்து எப்போது என்ன செஞ்சது தொன்று தொன்று வந்துகிட்டே இருக்கக்கூடிய பிறவியாகிற சுழியில அகப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுல அகப்படாம நீந்தி நான் கரை சேரணும், முக்திக்கரை சேரணும். அதுக்கு நான் அந்த சன்மார்க்க நெறியாகிய அந்த நெறியில நான் அறிவு அழிவில்லாம எப்போதும் பின்பற்றி கொண்டே இருப்பேன் அப்படின்னு அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறார். சன்மார்க்க நெறிங்கிறது என்னது? ஞான நெறிதான். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனது ஆரூர் கேட்டால், பேத்தும் அவனுக்கே பிச்சையானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளின் அப்பர் சுவாமி சொல்றார் இல்லையா. அந்த ஒரு நிலைக்கு, அந்த நிலைக்கு போறது ஞான நெறியில தான். அப்படி போகும்போது அந்த இறைவனை அடையலாம். அதாவது இந்த பாடல் போற அருமை பெருமை உரிமை அப்படிங்கிற சொற்றொடர்கள்லாம் அழகாக அதுல வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப அருமை பெருமை உரிமை இந்த மூணு ஒரு சேர வைக்க பெற்ற சிவஞானியரோடு சேர்ந்து இருக்கணும். நான் அப்படி சேர்ந்து இருந்ததுனால எனக்கு ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் எனக்கு திருப்பெருகு சிவஞானம் எல்லாம் கிடைச்சது. அதனால நான் பிறவி சுழியில இருந்து நீந்தி பெருவாழ்வு எய்தி இறைவன் திருவடியை அடைந்திருப்பேன் என்று அழகாக சொல்லுகிறார். ஆக இந்த ஒரு உன்னதமான உணர்வோடு இரண்டாம் தந்திரத்தை நிறைவு செய்கின்றார். மீண்டும் திருமூல தேவநாயனாரை வணங்கி கொண்டு மூன்றாவது தந்திரம், அதிலே யோக நிலையை வந்து ரொம்பவும் கடைபிடித்தவர் யாரு? திருமூல தேவநாயனார். இதிலே அட்டாங்க யோகம் என்ற ஒரு தலைப்பை முதலாவதாக கொடுத்திருக்கின்றார். அதாவது யோகம், யோகத்துக்கு உறுப்புகளா இருக்கக்கூடிய இயமம் நியமம் அப்படி நியமாதிகள்னு சொல்லியாச்சு எல்லாம் அந்த எட்டும். அவற்றுள் சிறிதும் தவறாம நிற்பதால் விளையக்கூடிய பயன், அப்புறம் அனிமாதி அந்த அட்டமா சித்தி அந்த நிலை, இந்த எடுத்த உடல்ல பெறக்கூடிய ஞானம், இதெல்லாம் பெற்று வீடு வேறு எய்தும் எய்துற வரைக்கும் தீங்கில்லாமல் நம்ம வாழணும், நீடு வாழணும். அற்பாயுசுல போனா அந்த இறைவனை அடைவதற்குள்ள ஒரு எந்த ஒரு நியமங்களையும் நம்மளால பின்பற்ற முடியாது. அது ஒண்ணுக்குதான் நம்ம வந்து அற்பாயுசுல போனா வருத்தப்படணும், இதுவரை மற்றபடி மீதி எல்லாமே பிராரத்த கண்மன் தான். அதனால நம்ம வந்து ரொம்ப 100 வயசு 120 வயசுக்கெல்லாம் இருக்கணுங்கிற பேராசையெல்லாம் தேவை கிடையாது. இருக்கிற காலத்துல இறைவனை சிக்கனை பிடித்து உய்வது எப்படி என்று மட்டும்தான் நாம யோசிக்கணும். சரி, அப்ப அந்த ஆயுள் நல்லபடியாக நீட்டிப்பதற்கு அந்த அதற்குரிய உபாயங்களை பின்பற்றுதல், கால சக்கரம்னா என்ன, ஆக இது போன்ற, அப்புறம் பிராணனா எப்படி எப்படி நம்ம வந்து இது பின்பற்ற, அதாவது இன்னென்ன நாட்கள்ல இன்னென்ன நாடி வழியா பிராணன் இயங்குங்கிறது கூட நமக்கு அழகா எடுத்து சொல்லி, யோகத்தோட பாகுபாடுகள் அவற்றின் இயல்பு பயன் எல்லாத்தையும் ஒரு 335 பாடல்கள்ல அழகா
அட்டாங்க யோகத்தோட இயல்புகளையும் நமக்கு எடுத்து கூறுகின்றார். தீஷை பெற்றவர்களுக்கு தெரியும், கரன்யாசம் அங்கன்யாசம் இவற்றை செய்து கொண்டு உறுதியான மனசோட இயமோ நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படிங்கிற எட்டு யோக சாதனங்களையும் யார் இயற்றுகின்றார்களோ அவர்களுக்கு ஞான வாயில் திறக்கும், வீட்டை அடையலாம் அப்படிங்கிறத நமக்கு அழகாக உணர்த்துகிறார். அதாவது உரைத்தன வர்க்கரி ஒன்று மூடிய நிறைத்த ராசி நிறைமுறை எண்ணி பிறைச்சதம் எட்டும் பேசிய நந்தி நிறைத்த இயமம் நியமம் செய்தானே அப்படிங்கிறார். அவர்தான் இறைவன் தான் நம் மீது கருணை கொண்டு அட்டாங்க யோகங்களை அருளியுள்ளார் என்று நமக்கு உணர்த்துகின்றார். குருநாதனாகிய சிவபெருமான் வந்து நந்தின்னு சொல்லும் போது குருநாதரும் நந்தியும் பெருமான் தான், நந்திங்கிறது சிவபெருமானையும் குறிக்கும். அதனால குருநாதனாகிய சிவபெருமான் வந்து அட்டாங்க யோகத்தை அருளி செய்ய திருவுள்ளம் கொண்டு என்ன செய்யறாரு, இயமம் நியமம் முதலாக சொல்லப்பட்டவற்றுள் அழகா ஒன்னொன்னையும் நாம் எப்படி செய்ய வேண்டும், இப்ப பிராணாயாமம் எடுத்துக்கொண்டால் அதை எங்கெனம் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு நிரல் பட அழகாக அமைத்து தந்திருக்கின்றார் அப்படிங்கிறத அழகா நமக்கு இந்த பாடலின் மூலம் என்ன செய்யறாரு எடுத்து காட்டியுள்ள. பிறைச்சதம் அப்படிங்கிறது யோகம், இந்த அட்டாங்க யோகத்தை இறைவன் தான் நமக்காக அருளியுள்ளார் என்று மிக அழகாக நமக்கு அதிலே சொல்லுகின்றார். இந்த முதல் வரியில் வரக்கூடிய வர்க்கரி அப்படின்னா குதிரை கயறு, இந்த மூச்சு காற்றத்தான் அப்படி சொல்றார். அந்த மூச்சை வந்து பிராணனை வந்து குதிரையாக பல திருமந்திர பாடல்கள்ல பின்னால வரக்கூடிய 564 565 566 பாடல்கள் எல்லாம் அதை குதிரையாகவே அல்லது குதிரையைக்கு கட்டக்கூடிய கயிறு அல்லது கடிவாளமாகவே சொல்லி இருப்ப. ஆனா அத குதிரையாக சொல்லு வர்றதுதான் நமக்கு அங்க பொருந்துமே தவிர அந்த கயிறு அல்லது கடிவாளமாக பொருள் கொண்டா பொருந்தாது என்பதையும் அழகாக உரையாசிரியர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். சரி, அதற்கு அடுத்தபடியாக அந்நெறி இந்நெறி என்னாது அட்டாங்கத்து அந்நெறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புன்னெறியாகத்தில் போக்கில்லையாமே. எதற்காக நம்ம இந்த யோகம் எல்லாம் செய்ய வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய பலன் என்ன? நம்ம கூப்பிட்டு சொல்றார் உலகத்தவர்களே அப்படின்னு கூப்பிட்டு அந்நெறி இந்நெறின்னு தடுமாறாதீங்க. அதான் இன்னைக்கு ஒரு நெறியில நிக்கிறது, அப்புறம் இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தெரியும், இதுல இருந்து அடுத்தல இன்னொரு நெறிக்கு போறது, அப்படிலாம் போகவே கூடாது. நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம்னு ஒரு ஏகாரம் கொடுத்து அழுத்தி சொல்வார் மணிவாசக பெருமாள். சரி, அதனால அந்த மற்ற நெறிகளுக்கெல்லாம் போய் தடுமாறாம அட்டாங்க யோக நெறியில சென்று சமாதியில் நிலை பெறுங்கள். இதுல நன்னெறிக்கண் செல்வாருக்கு சிவஞானத்துல போக முடியும், இழிந்த நெறியில் சென்றவர்கள் மீண்டும் கருவுள் பட்டு மற்றொரு உடம்புக்குள்ள வருவாங்க. ஆனால் நன்னெறியில் செல்பவர்களுக்கு மீண்டும் உடல் எடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். சமாதியில நிலைத்து நிற்றல் இல்லையா, சமாதினா நிலைத்து நிற்றல், அதை வந்து நொசிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தொன்மையான நூல்கள் எல்லாம் அங்க நான் சொல்லப்பட்டிருக்கும். இந்த யோகமாகிய சகமார்க்கம் வந்து ஞானமாகிய சன்மார்க்கத்திற்கு வாயில், அதனால ஞானத்தில் ஏகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப வீடு பெறலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா மறுபிறப்பு கிடையாதுல்ல, அதையும் நமக்கு இந்த பாடலிலே ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். இயம நியமமே எண்ணிலா ஆதனம்
நயமொரு பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமிகு தாரணை, தியானம், சமாதி, அயமுறும் அட்டாங்க அட்டாங்க மாவது மாமே அப்படின்னு சொல்றார். எண்வகை யோக உறுப்புகள் என்னென்ன? இயமோ நியமம், எண்ணிலா ஆதனம், கணக்கற்ற ஆசனங்கள். ஆதனம்னா ஆசனத்தை குறிக்குது. அப்புறம் நயமுறு பிராணாயாமம்னா நலத்தை தரக்கூடிய பிராணாயாமம், பிரத்யாகாரம், ஜெயம் மிகு தாரணை, வெற்றி மிக்க தாரணை, தியானம், சமாதி, இதையெல்லாம் பிறவா நெறியை தரக்கூடிய எண் வகை உறுப்புகள். இந்த எட்டு ஆசனம் இல்லாம அதுக்கு மேல 126 நிறைய இருக்கு. அதனாலதான் எண்ணிலா ஆசனம் அப்படின்னு சொல்றாரு. பின்னாலேயும் ஒரு பாடல்ல விரிவாக சொல்லும் போது அந்த ஆசனங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார். அப்ப மன ஒருமைப்பாட்டை உண்டாக்கி ஆயுளை தருவதால் அதை வந்து நன்மை மிக்க பிராணாயாமம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பிராணாயாமம்னா மூச்சை அடக்குதல். அயம் உரும் அப்படின்னு சொல்ல அஜம்ங்கிறது அயம்னு வந்திருக்கு. அஜம்னா பிறப்பற்றதுன்னு அர்த்தம். அப்போ யோகம் வந்து பிறவியை அறுக்காது, ஆனால் அதனை அறுப்பதற்கு வாயிலாக இருக்கக்கூடிய ஞானத்தை தரும் அப்படின்னு அழகா இதுல எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். சரி, இதற்கு அடுத்தபடியாக இயமம் என்ற தலைப்பிலே, அதாவது இயமம்னா என்னன்னா தீயவற்றில சிந்தை போகாமல் தடுப்பது. ஒரு நாளைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம மனசுல எத்தனை வகையான எண்ணங்கள் இருக்கிறது. அந்த தீய எண்ணங்கள் உள்ள வரவே கூடாது. சின்ன வயசுல நம்ம பள்ளி படிப்பு படிக்கும் போது தீயாரை காண்பதும் தீது, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீது, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீது, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நல்லாரை காண்பதும் நன்று, நலம் மிக்க, அதுக்கு அடைமொழி வந்து நலம் மிக்குது. இங்க வந்து திருவற்ற தீயோர்னு சொல்லியாச்சு அடை சொல்லும் போது. அதனால நாம் வந்து நல்லாருங்கிறது அடியார்கள், அவங்களோட இருக்கணும். மற்றவங்க கூட நம்ம கெட்ட எண்ணத்துல இருக்கக்கூடாது. யாரோ நமக்கு தீங்கு பண்ணுனா கூட நம்ம அதை மனதில் எடுக்கக்கூடாது. அப்ப தீயவற்றில் சிந்தை செல்லாம கட்டுப்படுத்துறது யமம் அப்படிங்கிறது தான் இயமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்கள்ல உண்டாகக்கூடிய இன்பம் நிலையற்றதுங்கிற வைராகியம்தான் இயமம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு திரிசிகிபு அப்படிங்கிற உபனிஷத்தும், தரிசன உபனிஷத்தும், சாண்டில்யோபனிஷத்தும், சூத சங்கீதைங்கிற நூலையும் இந்த கருத்துக்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திரியங்களால் உண்டாகக்கூடிய இன்பம் நிலையற்றதுங்கிற வைராக்கியத்தை தான் இயமம் என்று இந்த நூல்கள்லாம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றன. அப்ப இதை யார் நமக்கு அருளுகின்றார், இயமம் என்றால் என்ன என்று நமக்கு யார் உணர்த்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுந்து நீர் பெய்யனும் எட்டு திசையும் செழுத்தணி நியமங்கள் செய்மின் என்றெண்ணல் கொழுந்தன் பவள குளிர்சடையோடே அழுங்கிய நால்வர்க்கு அருள் புரிந்தானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெருமையில் சிறந்தவன் சொல்லியாச்சுன்னா நம்ம யாரைத்தான் சொல்லணும், சிவபெருமானத்தான். எட்டு திசையும் மேலோங்கி பெருமழையா பொஞ்ச பொழிந்தாலும் நீங்க வந்து யமங்களை தவறாமல் செய்யுங்கள் அப்படின்னு அழகாக அந்த குளிர்ந்த பவளம் போன்ற ஜடையை உடைய பெருமான் வந்து சனகாதியர் நால்வருக்கும் அருளி செய்தார். சனகாதியர் நால்வர்னா யாருன்னா நந்தி அருள் பெற்ற நால்வர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர் அப்படிங்கிறவங்க. இப்ப நீர் பெய்யணும்னு சொல்றாரு, என்னன்னா நீர் ஊழி இல்லையா,
ஒவ்வொரு ஊழிக்காலம் ஒவ்வொரு மாதிரி வரும். அந்த நீராலே அழியும் சமயத்துல. அப்படி வந்தாலும் கூட நீங்க வந்து எதுல அழுந்தி இருக்கணும்னா திருவருளில்தான் அழுந்தி இருக்க வேண்டும் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக எடுத்து உரைத்திருக்கிறது இந்த பாடல். இதற்கு அடுத்த பாடல்ல கொல்லான், பொய்கூறான், களவிலான், எண்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுச்செய்யவல்லான், பகுந்துண்பான், மாசிலான், கள் காமம் இல்லான், இயமத்திடையில் நின்றானே அப்படின்னா. இயமம் அப்படின்னா அதுக்கு என்ன இலக்கணம்ங்கிறத நமக்கு அழகா சொல்லுது. கொல்லாமை முதல்ல நம்ம சொல்றதுதான், கொல்லாதவன், கொல்லான்னா யாரையும் கொல்லக்கூடாது. பொய் கூறான், அதான் வாய்மை இல்லையா, அந்த வாய்மைங்கிற குணம் இருக்கணும், அதான் பொய் சொல்லக்கூடாது. களவிலான், கள்ளாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அந்த அதாவது பிறர் பொருட்களை திருடாதவன். பொருட்களையும் திருடுவாங்க, கருத்துக்களையும் திருடுவாங்க, அதனால திருடாதவன். அடுத்து எண்குணன், எண்ணத்தக்க குணங்களை உடையவன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, நல்லவன் இல்லையா, நல்லான் அப்படின்னா நல்லவன். அடக்கமுடையனா நல்ல அடக்கம் உடையவர், புறையுடைமைன்னு கூட சொல்லலாம். நடவு நிற்றலை உடையவன், நேர்மையா இருக்கக்கூடியது. எல்லோருக்கும் பகிர்ந்து மீதியை பின்பு தான் உண்ற. சில பேரு வீட்டுல மத்தவங்களுக்கு இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க, அப்படி சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. ஆனா எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் மிச்சம் இருக்கிறதான் சாப்பிடணும்னு சிறர் நினைப்பாங்க. இது நம்ம வீட்டு நபர்களுக்கு நினைக்க கூடாது. வெளியில இருந்து ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு உறவினர் வர்றாங்க, ஒரு அடியார் வர்றாங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் இல்லையா, ஐந்தையும் பேண வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை என்று திருவள்ளுவர் நாயனார் சொல்றார். சிலனால பகுத்து உண்ண வேண்டும், எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். அதாவது செல் விருந்த, ஒரு விருந்தாள் போனா அடுத்த விருந்தாள் யார் வரான்னு பார்க்கணும். அவங்க எல்லாம் நம்ம வீட்டுல சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற உபச்சார வார்த்தைகளை எல்லாம் பேசவே கூடாது. உண்மையிலேயே எல்லோருக்குள்ளும் சிவபெருமான் இருப்பதால் நாம யாரையும் முகஞ்சுளிக்காம அமுது செய்ய வேண்டும். சரி, அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, மாசிலான், அதான் குற்றம் இல்லாதவன். அப்புறம் கள் காமம் முதலிய தீய குணங்கள் இல்லாதவன். இப்படிப்பட்டவன் யார், இந்த ஒன்பது குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் இயமத்தான் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறது. இப்ப கொல்லாமை நம்ம எல்லாருக்கும் பொதுவா தெரியும், இருந்தாலும் மனம் வாக்கு காயங்களால் பிற உயிர்களை கொல்லும். சில பேர் மனசாலேயே எதிராளி எப்படி இல்லாமோ போகணும்னு கொலை கூட பண்ணி முடிச்சிருவாங்க மனசாலே வக்கரத்துல. சிலர் வன்மத்துல வாயில இருக்க வார்த்தையாலே சொல்லாலே கொன்றுவாங்க. சொல்லால் வரும் குற்றம்னே ஒண்ணு இருக்கு. அப்புறம் உடம்ப வச்சு அவங்களுக்கு ஒரு இடையூறு பண்றது, அந்த முக்கரணங்களாலேயும் கொலை பண்ணக்கூடாது. அந்த கொலையை வந்து முக்கரணங்களாலேயும் பண்ணக்கூடாது, யாரையும் வருத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம தன் இந்த மூணும் மனம் பார்க்க காயின்னு மூணு, அதனால அவங்களை கொலை செய்யக்கூடாது, அவங்கள வருந்த வைக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் தன்னால் செய்யப்படுவது, பிரத்தியார கொண்டு செய்விக்கப்படுவது, இல்ல இன்னொருத்த வந்து ஒரு துன்பத்தை செஞ்சா அதை பார்த்து தான் மகிழ்வது, இதெல்லாம் வக்ர புத்தி, இதெல்லாம் பயங்கரமான தீவினை தான். இதுக்கு பிறவி உண்டு, துன்பம் உண்டு, நரகமும் உண்டு. இந்த மாதிரி நிகழ்வுகளைத்தான் கிருதம், காரிதம், அனுமோதிதம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க. இது ஒன்னொன்னையும் விருப்பத்தை அடியாக கொண்டதும், வெறுப்பை அடியாக கொண்டது, அறியாமையை அடியாக கொண்டதுன்னு மூன்று வகை. இது ஒன்னு ஒண்ணுமே. அப்ப பாத்துக்கோங்க, கொல்லாமைங்கிறது எத்தனை வகையில, முக்கரணங்களால ரெண்டு வகையா, மூணு பேரால செய்யப்படாது, தன்னால செய்யப்படுவது, பிரத்தியார கொண்டு செய்யப்படுவது, தனக்காக பிரத்தியார கொண்டு செய்யறது, வேற யாரோ ஒருத்தன் நம்ம எதிரின்னு யாரும் நினைக்குமோ அவங்களுக்கு ஒரு துன்பம் கொடுத்தா அதை பார்த்து மகிழ்தல், இப்படி மூணு. இது ஒன்னொன்னும் வெறுப்பின் அடிப்படையிலையும், விருப்பின் அடிப்படையிலையும், அறியாமையின் அடிப்படையிலையும் மும்மூணு வகையா வருது அப்படின்னு. அப்ப இத எவ்வளவு தூரம் விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னு பாருங்க. ரெண்டாவது வாய்மை, அதான் பொய் கூறான்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதான்
இப்ப கண் முதலிய பொறிகளால் எதை கண்டோமோ அது அப்படியே சொல்லுதல். இறைவன் ஒருவன் தான் உண்மை பொருள், மீதி எல்லாமே பொய்ப்பொருள். இந்த ஒரு உறுதியும் வாய்மையும், அந்த ஒரு உறுதியை வந்து வாய்மைன்னு சொல்லலாம். இதற்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய் சொல்லாம இருந்தா விண்ணுலகை அடையலாம். அடுத்து கள்ளாமை இல்லையா, களவில்லாமல் இருப்பது. தன்னுடையது அல்லாத மணி, பொன், நெல், தூசி துரும்பு கூட எக்காரணம் பற்றியும் கவரக்கூடாது. ஒரு துரும்பா இருந்தா கூட எடுக்கக்கூடாது, அதை கவரணும்னு நினைக்க கூட கூடாது. அடுத்தபடியாக அந்த ஒரு சித்தான உயிர்கிட்ட சடத்தன்மையை ஏற்றாது இருத்தல் அப்படின்னு தத்துவ ஞானிகள் சொல்றாங்க கள்ளாமையில். ஆக இதில் சொன்னது போல நாம் வாழ்ந்தோம் என்றால் அதன் பயனாக இந்த உலகத்துல அழிஞ்சு போறக்கூடிய பொன்னும் மணிகளும் இருக்கல, அதெல்லாம் இல்லாம உயர்ந்த மணிகளை பெறலாம். அடுத்து காமமின்மை இல்லையா, தன்னோட மனைவியோட மட்டும்தான் வாழணும், பிறருடைய மனைவியை மனத்தால் எண்ணவும் கூடாது. எண்ணாம இருக்கணும் பிறருடைய மனைவியை, அது மாதிரி ஒரு பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது. அது ஒரு 8 வகையா சொல்லுவாங்க. அதாவது பெண்களை விருப்பத்தோட எண்ணுதல் மனசுல, அவங்கள பத்தி பேசுறது, தான் எந்த பொண்ணை விரும்புறோமோ, கல்யாணம் ஆயிருக்கு மனைவி இருக்கிறா, ஆனா தான் எந்த பொண்ணை விரும்புறோமோ அவளை பத்தியே பேசுறது. அப்புறம் அவங்களோட விளையாடுறது, அப்புறம் அவங்களை இடைவிடாம பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் எங்கேயாவது வாய்ப்பு கிடைத்தால் அவர்களோடு தனித்து பேசுறது, அவங்களை எப்படி அடையலாம்னு எண்ணிக்கொண்டே இருப்பது, நான் உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு உறுதி கொடுக்கறது, அப்புறம் அதெல்லாம் கிடைக்கலன்னா செயலற்று போயிடுறது. இந்த தவறு, இந்த பிறன், அதாவது பிறன்மனை விளைதல்னு சொல்றோம் இல்லையா, அந்த காமம், காமத்தால இவ்வளவு துன்பமும் நடக்கு. அதனால இது நம்ம இது வந்து உலகியல் பூர்வமா சொல்லக்கூடியது. இப்ப இறைவனிடம் எப்போதும் நீங்காத மனமுடையவர்களாக நாம இருக்கணும், அதோட பயனாக எல்லாவற்றையும் எண்ணியபடியே அடையக்கூடிய ஒரு வன்மையை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அடுத்து பொறையுடைமை, இந்த பகைவர்கள்லாம் தனக்கு தீங்கு செஞ்சாலும் அதை தாங்கக்கூடிய பொறுமை, இதனால உடல் பற்றானது நீங்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் உறுதியுடைமை அப்படின்னா, செய்த தவத்தால சம்சார பந்தம் நீங்கும், வேற விதத்தால நீங்காது அப்படிங்கிற உறுதி பெறுதல். நான் உயிர், நான் இறைவனை எய்துவதற்கு உரியவன் அப்படிங்கிற உறுதியும் இதுதான். அதுதான் உறுதியுடைமைங்கிறது. இது இந்த மாதிரி ஒரு உறுதி வந்து நம்ம கிட்ட இருக்கணும். இதனால் நாம் விரும்பிய பயனை அடையலாம். இப்படி வாழ்ந்தோம் என்றால் இறைவனை, நான் உயிர், நான் அடைய வேண்டியது இறைவனைங்கிற ஒரு உறுதி பொருள் இருந்தால் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும். அப்புறம் கருணை உடைமை, பிற உயிர்களையும் தன்னோட உயிர் மாதிரி நினைத்து பேணுதல். இது எல்லாரையும் வசப்படுத்தும் இந்த குணம் வந்து. அப்புறம் பொதுமை, பொதுமைனா நேர்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த பகை, அதாவது பகைவற்றையோ நண்பற்றையோ சுற்றத்தாற்றையோ அயலார்கள்ட்டையோ எப்போதும் நல்ல முறையில சம்பாவனை செய்து கொண்டே இருக்கணும். அதனால மனசுல மகிழ்ச்சி உண்டாகும். அப்புறம் அளவா உண்ணணும். இந்த அளவுங்கிறது தான் ஒவ்வொருத்தர் சொல்ற அளவு, அவங்கவுங்க மனதுக்கு பிடித்தது போல் சொல்லுவார்கள். ஆனா அரை வயிறு உணவு இருக்கணும், கால் வயிறு நீர் இருக்கணும், கால் வயிறு காற்று இருக்கணும். அப்படி இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். மூக்கு பிடிக்க நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டு, வயிறு முட்டை சாப்பிட்டு, இனிமேல் ஒரு கவளம் இறங்காதுன்னு நம்ம சில பேர் சொல்லுவாங்க. அப்படி உண்டோம் என்றால் வியாதி தான் வரும். அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடணும். அடுத்து தூய்மை, உள்ளும் புறமும் தூய்மையா இருக்கிறது. அது அகத்தூய்மை புற தூய்மை அப்படின்னு 2 வகையில சொல்லப்படுது.
அகத்தூய்மையை ஞான சௌசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தூய்மை வந்து வாய்மையால் காணப்படும் வள்ளுவர் பெருமான் சொல்றாரு. புறந்தூய்மை வந்து நீரால் அமையும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சரி, இதற்கு அடுத்தாற் போல நியமம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றார். விதிமுறைகளை வலுவாது ஒழுகுதல், பரத்துவத்துல இடைவிடாது ஒழுகக்கூடிய விருப்பம் தான் நியமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியை வேதத்தின் அப்பொருளானை சோதியை அங்கே சுடுகின்ற சோதியை அங்கியை அப்படின்னு சொல்றார். ஆதின்னு சொல்லும் போது முதற்பொருள், வேதத்தின் பொருளாக உள்ளவன், ஒளிமயமாக இருப்பவன், சுடுகின்ற தீ வடிவாக இருப்பவன், இது எல்லாம் இறைவனுடைய பொது இயல்பை குறிக்கிறது. அடுத்து பாதியுள் மண்ணும் பராசக்தியோடுடன் நீதி உணர்ந்த நியமத்தனாமே அப்படின்னு சொல்றாரு. திருமேனியில பாதி வந்து யாரு, அம்பாள் அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறது. அந்த பராசக்தியோட உடனாக அவரை உணர்ந்து யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நியமத்தன் என்று அழைக்கப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தவம், ஜபம், சந்தோடம், ஆத்திகம், தானம், சிவன் தன் விரதமே, சித்தாந்த கேள்வி, மகம், சிவபூஜை, ஒன்மதி சொல்லீர், ஐந்து நிவம்பல செய்வீன் செய்யின் நியமத்தன் ஆமே அப்படின்னு சொல்றாரு. தவம், ஜபம், சந்தோடம், ஆத்திகம், தானம், சிவவிரதம், சித்தாந்த கேள்வி, வேள்வி, சிவபூஜை, ஒளி பொருந்திய சிவஞானம்ங்கிற பத்து கரணங்களை யார் எப்போதும் இயற்றிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள் நியமத்தான் என்று போற்றப்படுகிறார்கள். தவம் அப்படின்னா விதி நூல்கள்ல சொன்னபடி விரதங்களை மேற்கொண்டு சரீரத்தை உலர்த்துதல், அந்த ஆராயணம், நான் யார், என் உள்ளம் யார், நாயகனுக்கு நாம் எவ்விடத்தோங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்வதும் தவம். இதனால் என்ன பயன்னா, காய சித்தியும் அனிமாதி முதலிய சித்திகளும் இந்திரிய ஜெயமும் கிடைக்கும். அடுத்து ஜபம், திரு ஐந்தெழுத்து முதலிய மந்திரங்களை விதிப்படி உச்சரித்தல், அது மட்டுமல்ல அது ஒரு வகையில ஜபம். அப்புறம் சாஸ்திர புராண இதிகாசங்கள் எல்லாம் மனனம் செய்வதும் ஜபம். அது வாசிகம் மானசீகம்னு ரெண்டு வகைப்படுகிறது. இதனால என்ன கிடைக்குது, இந்த மாதிரி ஞான நூல்களை ஓதுவதாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்பதாலும் என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, இஷ்ட தெய்வம் வெளிப்படும். அடுத்து சந்தோஷம், அதாவது என்ன கிடைக்கோ பெற்றதில் மகிழ்தல், நமக்கு என்ன கிடைக்கோ அதுல சந்தோஷப்படும். சுவர்லோகம் முதலிய இன்ப உலக வாழ்வு கிடைச்சாலும் அதை விட்டுட்டு சிவஞான பேர் ஒன்றுதான் எனக்கு வேண்டும் என்று விரும்பி இருத்தல், அதுதான் நம்ம நான் முதல்ல புறம் உலகியல் பூர்வமாக சொன்ன பொருளை சொல்லி சொல்லி இரண்டாவதாக ஞான நூல்களில் சொன்ன பொருள்களை உங்களுக்கு கூறிக்கொண்டே வருகிறேன். அதான் ஒவ்வொரு சொல்லுக்கும் ரெண்டு ரெண்டு பொருள் வருது. இதற்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரதிசய இன்பத்தை எய்தலாம், அதாவது இதுக்கு மேல இன்பம்னு ஒண்ணுமே இருக்காது, இதோட பலன் வந்து மேற்பட்டதுன்னு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஒரு இன்பத்தை அடையலாம். அடுத்த ஆஸ்திகம் அப்படின்னா என்ன, வேதாகமங்கள்ல கூறப்பட்டதுல நம்பிக்கையை வைத்து வாழ்தல், அதனோட பயன் வந்து இருமை பயன், அதாவது இம்மை பயன் மறுமை பயன் இரண்டையும் அடைந்து முக்தியை எய்தலாம். அப்புறம் தானம், தானம்னா நமக்கு தெரியும் நல்வழியில ஈட்டின பொருளை சிவபெருமானுக்கும் சிவபெருமானுடைய அடியாருக்கும் குருவுக்கும் அடித்தல், அதனுடைய பாவமாக அதனுடைய பயனாக பாவம் எல்லாம் குறைஞ்சிருது அப்படின்னு பார்க்கும், அதன் பயன் வந்து பாவம் குறைந்து விடும். அடுத்து விரதம், சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டு இருக்கக்கூடிய விரதங்கள், பிரதோஷ விரதம், கார்த்திகை மாதம் சோமவார விரதம், அப்புறம் சிவராத்திரி விரதம், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதிரி விரதங்களை எல்லாம் அனுஷ்டிப்பதால இந்திரியம் அடங்கும், இந்திரியங்கள்லாம் அடங்கும், பதிபோகம் மிகும். அடுத்து சித்தாந்த கேள்வி,
பதி பசு பாசங்கிற முப்பொருள் உண்மையை உணர்த்தக்கூடிய ஞான சாத்திரங்களை இடைவிடாது கேள்வின்னா ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு போறது இல்லை. இடை கேள்விங்கிறது கேட்டல், எப்படி கேட்டோம்னா இடைவிடாது கேட்டல், விட்டு விட்டு கேட்டோம்னா எல்லாம் மறந்து போயிரும் நமக்கு. அதோட பயனாக பாச பசு ஞானங்களையும் சிவஞானத்தையும் அறிதல். அடுத்த மகம் அப்படின்னா பசுத்துவத்தை சிதைத்து சிவத்துவத்தை மேவ செய்யக்கூடிய யாகம் வேள்வின்னு சொல்லப்பட்டது சிவ வேள்வி. பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பு ஞானசம்பந்த பெருமான்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் அதற்கு எப்படிலாமோ பொருள் தேடி இன்னல் பட்டுட்டு இருந்தாங்க. ஆகையினால அதை நம்ம கவனமாக நம்முடைய பசுத்துவத்தை சிதைத்து சிவத்துவத்தை மேவ செய்யக்கூடிய யாகம் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த பாடலில் சொல்லி இருப்பது எது என்றால் சிவ பூஜை. சிவ பூஜையை பத்தி நமக்கு மிக அழகாக நம்முடைய சிவஞான சித்தியாரிலே நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் அவர்கள் தவம் என்று சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கிற்கும் நான்கு பாடல்களின் மூலமாக அருமையான முறையிலே விளக்கம் தந்திருப்பார்கள். அதிலே தாத மார்க்கம் என்று சொல்லுவது சரியை, புத்திர மார்க்கம் என்று சொல்லுவது கிரியை, சகமார்க்கம் சொல்லக்கூடியது யோகம், சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியது ஞானம். இப்போது அந்த சித்தியார் பாடலை காணலாம். புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரை போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு ஐந்து சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பக்தியினால் அச்சித்து பரவி போற்றி பரிவினோடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தலும் அக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலன் தன் அருகிருப்பர் நினையும் காலே அப்படிங்கிறார். விசேட தீஷை அல்லது சிவ தீஷை என்பதை பெற்றுக்கொண்டு இரண்டாவதாக பெறுவது, முதல்ல சமய தீட்சை ஜபம், இரண்டாவது பெறக்கூடிய இந்த தீஷையில ஜபத்தையும் பண்ணணும், மந்திரமும் மாற்றி உபதேசிக்கப்படும். அடுத்து அகப்பூஜை புற பூஜை வரும், அதுல இந்த வேள்வி வரும். சரி, இப்ப இதை எப்படி பண்ணணும் சிவ பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய விரை போது, நல்ல புதிதாக பூத்த விரைனா என்னது நறுமணம், நல்ல வாசனை பூக்கள், புகைனா தூபம், ஒளினா தீபம், மஞ்சனம்னா அபிஷேக பொருள், அமுதுங்கிறது நைவேத்தியம், இதையெல்லாம் நல்ல தயார் நிலையில் வைத்து கொண்டு ஐந்து சுத்தி அப்படிங்கிறது பஞ்சசுத்தின்னு சொல்லு, தாய்மானா சுவாமி கூட அழகா சொல்லிப்பார் பஞ்சசுத்தி செய்து நின்னை பாவிப்பது என்னைக்குன்னு கேட்டு இறைவன்ட்ட விண்ணப்பம் செய்வார். அதனால அது என்ன சுத்தின்னு பாத்தீங்கன்னா பூத சுத்தி, அப்புறம் ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தின்னு சொல்லப்பட்ட ஐந்து வகையான சுத்திகளை செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவாசன மூர்த்தி மூல மந்திரங்களால இந்த மூன்றையும் எழுந்தருள செய்து, அந்த ஆசனத்தை மூர்த்தியை எழுந்தருள செய்து, அந்த சிவபெருமானை பாவனை செய்து அவரை மெய்யன்போட அர்ச்சனை செய்து துதித்தால் வணங்கக்கூடிய வழிபாடு இல்லையா, அவரை மெய்யன்போடு துதித்து அவருக்கு அர்ச்சனை செய்து, அர்ச்சனைன்னு சொல்லக்கூடியதே பூஜை தான். ஆக இதெல்லாம் பாவித்து சுத்த பக்தியில அர்ச்சனையும் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யணுமா, பரிவினோடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி அழகாக வேள்வி செய்ய வேணும். அதற்கு அடுத்தபடியா என்ன கொடுத்திருக்கு, நித்தலும் இக்கிரியினை இயற்றினால் அழகாக சாமீபம் அப்படிங்கிற பதமுத்தியை பெறலாம். இந்த கிரியை வந்து இந்திரியங்கள் மனம் ரெண்டும் கூடி தொழில் செய்து, புறத்தொழில் அகத்தொழில் ரெண்டும் ரெண்டு இரண்டாலையும் அரு உருவ திருமேனியை வழிபடுகின்றோம். இதுல இதை கடைபிடிக்கும் போது சாமீபம் என்ற பதமுத்தியானது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த சிவ பூஜை, அதற்கு அடுத்தபடியாக மதி அப்படின்னா வேதாகம நெறிகள்லையும் கிரியைகள்லையும் உண்டாகக்கூடிய ஸ்ரத்தை. அதன் பயன் என்னன்னா
நமக்கு வந்து உறுதியாக பயனை உறுதியான பயனை அது தருகிறது. சரி, இவ்வாறு நமக்கு இத்தனையும் இந்த ஒரு பாடல்ல வச்சு நல்ல விளக்கமாக தந்து, நீங்கள் இதை பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் தான் நியமத்தன் என்று நமக்கு தெளிவாக அறிவுறுத்தியுள்ளார் நம்முடைய திருமூலதேவ நாயனார். அதனை அடுத்து ஆதனம் என்ற தலைப்பு. ஆதனம்ங்கிறது ஆசனம்னு பேர். ஆசனம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல். நம்ம பொதுவா ஆசனம்னா சோஃபா, சேரு, கட்டிலு அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம். ஆனா இங்க ஆசனம்னா உடல், உள்ளம் இவற்றால் உண்டாகக்கூடிய ரஜோ தர்மத்தை தடுத்து நிலை பேறு அளிப்பது அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. யோக சூடாமணிங்கிற உபனிஷத்துல வியாதி யோகத்தில் வன்மையின்மை ஐயம், இது ஆகும் இது ஆகாதுங்கிற விருப்பு வெறுப்பு, அலட்சியம், வைராக்கியமின்மை, திரிபுணர்ச்சி, சமாதிக்கு உரிய இடம் கிடையாம இருக்கிறது, கிடைச்ச இடத்துல சித்தம் நிலைக்காம இருக்கிறது, இது போல அந்த இதெல்லாம் இல்லாம நிலை பேற்றினை அளிப்பதுதான் ஆதனம் அப்படிங்கிட்டு பதஞ்சலி யோக சூத்திரத்துல கூறப்பட்டுள்ளது. இப்ப அந்த ஆசனங்களுடைய வகைகளையும் பயனையும் இந்த அதிகாரத்துல நமக்கு திருமூல தேவநாயனார் எடுத்து உரைக்கின்றார். பங்கயமாதி பரந்த பல் ஆதனம் அங்குளவாம் இருநாளும் அவற்றினுள் சொங்கில்லையாக சுவத்திகம் என தங்க இருப்ப தலைவனும் ஆமே அப்படின்னு சொல்றார். பங்கயம்னா என்னது? தாமரை, பதுமாசனம். அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல மயக்கம் இல்லை என்று சொல்லும்படியாக, சொங்குன்னா அந்த குற்றம், அந்த குற்றம் இல்லை என்று சொல்லும்படியாக ஸ்வத்திகம், அதாவது ஸ்வத்திகாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்கு. அது வந்து சுகத்தை தரக்கூடியது. அதை செய்தால், அதிலே நிலைத்திருக்கும்படி செய்தால் தலைவனாக்குவார் இறைவன் என்று மிக அழகாக திருமூல தேவநாயனார் நமக்கு உணர்த்தியுள்ளார். அந்த ஆசனங்கள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவரே வந்து ஒரு பாடல்ல பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேலும் உத்தம மாமுது ஆசனம் எட்டெட்டு பத்தோடு நூறு பல ஆசனமே அப்படின்னு சொல்றார். உத்தமமான ஆசனங்கள் ஏழு, ஏனைய ஆசனங்கள் 126 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த 126 ஆசனங்களுக்கும் அழகான பெயர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம படிப்படியாக இந்த அட்டாங்க யோகத்தை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்பது நமக்கு திருமூல தேவநாயனார் அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து நமக்கு என்ன தலைப்பு கொடுக்கிறாரு அப்படின்னா பிராணாயாமம், அதாவது பிராணனை கட்டுப்படுத்துதல். இப்போ ஆசனம் கொடுத்தாச்சு, இருக்கை. அதுல நிலைக்க பெற்றோர்கள் வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்துதல். அதை எடுத்து சொல்லக்கூடிய இந்த அதிகாரம் அதுக்கு முந்தைய அதிகாரத்தோடு இயல்புடையதாக இருக்கிறது என்று நமக்கு அழகாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிராணாயாமம், பிராணம்னா உயிர்ப்பு, ஆயாமம்னா கட்டுப்படுத்துதல். அப்ப பிராணாயாமம்னா மூச்சை அடக்கி கும்பகம் செய்து கொண்டு உடல் அசையாமல் இருத்தல், அதுதான் பிராணாயாமம் அப்படிங்கிறது. இது இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, யானை பாகன் தன்னோட பொறுப்புல உள்ள யானைய அதோட போக்கில போக விடாம அங்குசத்தால அதோட தலையில குத்தி தன் வசப்படுத்துவான். அது மாதிரி உயிரோட சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மூச்சு காற்ற விடுத்தல், இழுத்தல், நிறுத்தல், அந்த முறைகள்ல தடுத்து தன் வசப்படுத்த வேண்டும். இதுதான் பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சரி, அது பற்றிய விரிவுகளை எல்லாம் நாம் அடுத்து
தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலே நம்ம நாளைக்கு கூட அதை சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதை ரொம்ப கவனமா இந்த பிராணாயாமத்தை பண்ணணும். இதை பண்ணும்போது என்ன செய்யணும்னா, இன்னைக்கு ஒரு பெரிய தவறு நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை யோக சித்தி பெற்ற ஞான யோகி ஒருத்தரை பக்கத்துல வைத்து கொண்டு செய்யணும். அந்த மாதிரி ஒரு தக்க குருவோட வழிகாட்டுதலோடு யோகத்தை பயின்றால் யோக சித்தியை பெற்று பல நன்மைகளை அடையலாம். குருவோட வழிகாட்டுதல் இல்லாம ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு அதுபடி நான் யோகத்தை செய்யறேன்னு செய்தால் நரம்புல கோளாறுகள் வரும், அது சம்பந்தமா நிறைய நோய்கள் வரும். அதனால நாம் இது போல தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் நல்ல ஒரு குருவினை வழிகாட்டுதலோடு நாம் இந்த யோக நெறியை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக அந்த யோக நெறியில் வரக்கூடிய பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து பாடலை இப்போது பாடலாம். வேதமா முனிவர் வாழ்க, விளங்குமான் இனங்கள் வாழ்க, பூத நாயகன் மெய்யன்பர் பொலிந்து சூழ் மதுரை வாழ்க, மாதம் மும்மாரி பெய்து மலிவளம் சுரப்ப, சொக்கநாதன் என்னும் கடவுள் தொன்னூல் நலம்பெற பொலிக மாதோ என்று வாழ்த்தினை பாடி வணங்கி, இதுகாரும் நம்மை இந்த அட்டாங்க யோகத்தை பற்றிய சிந்தனையில் திளைக்கச் செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.